ஆட்டோ இன்சூரன்ஸ் வழங்கும் பாரதி கண்ணம்மா, ராஜாராணி, மகாசங்கம், பவர் பா, யாபர் ஹனி, தமிழ் மேட்ரிமோனி ஆப், அமிர்தாஞ்சன் காம்ஃபி சானிட்டரினா. இந்த கமாண்ட மட்டும் டைரக்டர் பார்த்தானே இனிமேல் நான் சீரியலே எடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருப்பாரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதோ இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தலை இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போதல்தான், அதுக்காக அடுத்த வருஷமும் லாக்டவுன் பேச்சு கூட சொல்லாதீங்க. பொத்தொத்து உயிரா பறி குடுத்து ஊர் சனம்பூர் அழகு போதும்பா. நம்ம ஊர்ல யாருமே ஒன்னும் அழக்கூடாதுப்பா, எல்லாரும் ஆடி சந்தோஷமா இருக்கணும்பா. உதவி கேட்டா கூட செய்யாத இந்த காலத்துல என்னோட 2000 ரூபாய் பணத்தை தரேன், அதுல வந்து நீங்க டெஸ்ட் எடுத்துக்கங்க சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மனசுதான் சார் கடவுள். ரெஸ்பெக்ட் ப்ரோ. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை வீது. என்ன மனுஷன் தலைவருக்கு அந்த அளவுக்கு சங்கமம்னு ஒன்னு போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அதனோட விளைவுதான் அந்த கேபிள் டிவிக்கு காசு கட்டாது. தலை அது ஓகே, சரி நீங்க கேபிள் டிவிக்கு காசு கட்டல, ஒருவேளை மொபைலுக்கு இது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா, யார் எடுப்பா? எங்க ஊர்லாம் ப்ரோ இவங்க மட்டும் ஜாலியா பஃபே சிஸ்டத்துல என்னென்னமோ இதை விதமா சாப்பிடுறாங்க, ஆனா நம்ம அதையே பாத்துக்கிட்டு வீட்டுல போற சாம்பார் சோதை சாப்பிட்டு இருக்கோம். அப்ப கறிக்குழம்பு கறிக்குழம்பா? நாங்க எப்படா கறிக்குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? இதெல்லாம் ஒரு நாள் ரூம் போட்டு யோசிச்சாதான் பேச முடியும். இருந்தாலும் உங்களுக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். யாரையா சொன்ன தலைவனை பிடிக்காதுன்னு? இப்பதான் தலைவன் பெப்சியை குடிச்சு கத்திட்டு இருக்காரு. ஒரு காலத்துல என்னமா இருந்தார் தெரியுமா? கண்ணம்மாவை துரத்துறத்தி லவ் பண்ணாரு, ஆனா இப்போ அவரே துரத்தி விட்டாரு. அதெல்லாம் ஒரு காலம், என்ன லவ், என்ன சாங்கு, என்ன பிஜிஎம், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. பொறுமையா கலத்தா இருக்கிறது அதுதான் உதாரணம். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வரக்காப்பின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு பையன் போட்டுட்டு இருக்கேன், அவனுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. ஆதரவை தேடி நீங்க போகாதீங்க ப்ரோ, அது உங்களை தேடி வரும். இது நான் சொல்ற நிலைமை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸ்டே கனெக்ட் வித் வரக்காப்பி. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.